திரு சுந்தரம் ஐயங்கர் அவர்களை பற்றியும் அவங்களுடைய ஆர்கனைசேஷனை பற்றியும் டிவிஎஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். லந்து ஃபேக்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். திரு சுந்தரம் ஐயங்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்கரங்குடி அப்படின்ற ஊரில் 1877 பிறந்தார். அவருடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஒரு சட்டக்கல்லூரியில் அவருடைய இளங்கலை பட்டத்தையும் முடிச்சுட்டு ஒரு வழக்கறிஞராக அவருடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அதன் பிறகு இந்திய ரயில்வேலையும் வங்கியிலையும் வேலை செய்தார். எப்போதுமே ஆட்டோமொபைல் துறையில் ஒரு பெரிய ஆர்வம் அவருக்கு இருந்ததால் அவருடைய வேலையை விட்டுட்டு மோட்டார் போக்குவரத்து துறையில் அவருடைய முதல் முதலீடு செய்கிறாரு. 1930களில் வாகனங்களில் செல்வதே ஒரு தூரத்து கனவாக இருந்த பல இந்தியருக்கு மதுரையில் முதல் கிராமப்புற பேருந்து சேவையை தொடங்கி வைத்த முதல் நபர் திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள்ன்ற பெருமையும் அவரையே சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் இந்த இடத்துல அந்த பஸ் இருக்கணும்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த பஸ் இருக்கும். அந்த அளவு பஞ்சுவாலிட்டியை கடைபிடிக்கிற ஒரு நபர் அவர். நம்மளால் அந்த பஸ்ஸை வந்த அப்புறம் நம்மளால் நம்மளுடைய வாட்சில் நம்மளோட டைமிங்ஸ் செட் பண்ணலாம். அந்தளவு துல்லியமாக அந்தளவு அக்யூரேட்டாக இருக்கும் அவங்களுடைய டைமிங்ஸ். அவர் ஆட்டோமொபைலில் மட்டும் இல்லைங்க, மனித சேவையிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். அவருடைய புதுமையான தொலைநோக்கு சிந்தனைகளும் கடின உழைப்பும் தான் டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனம் அமைக்க ஒரு பெரும் துணையாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதன் மூலமாக இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார் திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்கள். அவர் தொடங்கிய இந்த நிறுவனம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதோடைய சேவையை மோட்டார் தொழில், மோட்டார் சேவைகள் மற்றும் நிதி அப்படின்னு பல துறைகளில் விரிவாக்கம் செஞ்சாங்க. 2 போகிறப்ப மக்கள் பெரும் பெட்ரோல் பற்றாக்குறையை எதிர்கொண்ட சமயம் அது. அப்போது மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அவர் டிவிஎஸ் எரிவாயு ஆலையை வடிவமைத்து தொடங்கி வச்சார். அவர் சுந்தர மோட்டார்ஸ் லிமிட் போன்ற தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் ரப்பர் தொழிற்சாலைகளையும் ஆரம்பித்தார். 1950களில் ஜென்ரல் மோட்டார்ஸோடைய மிகப்பெரிய விநியோகஸ்தராக மெட்ராஸ் ஆட்டோ லிமிட் இருந்தது. எனவே ஒரு மனிதனின் பேரார்வத்தால் துவங்கப்பட்டது ஒரு தொழில், வளமான குடும்ப தொழிலாக உருவானது டிவிஎஸ் என்ற பெயரின் கீழ் 4 தனித்தனி கிளைகளில் வேலை செய்ய தொடங்கியது. தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் விநியோக நிறுவனம் என்ற பெருமை டிவிஎஸ் குரூப்புக்கே. இது 40,000 மில்லியன் வருவாயை ஈட்டுகிறது. இந்த குழு தானியங்கி பாகங்கள், உற்பத்தி வாகன பாகங்கள், மின்னணு, ஐடி மற்றும் நிதி போன்ற பல்வேறு துறைகளில் 500,000 பேரை வேலையில் அமர்த்து செயல்படுகிறது. இது மட்டும் இல்லை, வீல்ஸ் இந்தியா, பிரேக்ஸ் இந்தியா, சுந்தரம் ஃபாஸ்டனர்ஸ், டிவிஎஸ் இன்ஃபோடெக், டிவிஎஸ் மோட்டார், சுந்தரம் ஃபைனான்ஸ், டர்போ எனர்ஜி லிமிட், ஆக்ஸிலஸ் இந்தியா, டிவிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ், டிவிஎஸ் ஹைட்ராலிக்ஸ் லிமிடெட் போன்ற பல துறைகள் இவங்களுக்கு கீழே செயல்படுது. இன்றைக்கி இந்த பதிவில் திரு சுந்தரமையார் அவர்களை பற்றியும் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அதாவது டிவிஎஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பதிவுகளை லேர்ன் த ஃபேக்ட் சேனலில் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.